வணக்கம். தமிழ் புட்கார்னரில் இன்றைக்கி ரொம்ப சுவையான வெண்டைக்காய் சாம்பார் பண்ண போகிறோம். இது சூடான சாதத்தில் விட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அது தவிர இட்லி தோசை வெண்பொங்கல் எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போது இந்த சாம்பாரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் துவரம்பருப்பை கழுவி வச்சுருக்கேன். குக்கரில் சேர்த்துடலாம், தண்ணி சேர்த்துடலாம். முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் பெருங்காய பவுடர், கால் டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வேக வச்சுக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. இந்த அளவுக்கு மலர வேகணும், அது மறுபடியும் சாம்பாரில் வேகும்போது கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டிருக்கேன், அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். அந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை இதில் சேர்த்து வதக்கிடலாம். இந்த வெண்டைக்காயை வதக்கி நம்ம சாம்பார் பண்ணாதான் வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மையெல்லாம் போய் சாம்பார் வந்து விழுவிழுன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். இதை 2-3 நிமிஷம் வதக்கிக்கலாம். பொதுவாக வெண்டைக்காயை எந்த டிஷ் பண்ணாலும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வெண்டைக்காயை வதக்கிட்டு தான் நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த டிஷ் வந்து விழுவிழுப்பு தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். 3 நிமிஷமாக வதக்கி வெண்டைக்காயில் உள்ள விழுவிழுப்பு தன்மை போயிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு, அதில் கடுகு சேர்த்துடலாம். நான் இதில் 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சிடுச்சு, அது கூட 1/2 டீஸ்பூன் உளுந்து. உளுந்து கலர் மாதிரி வருது. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க, வாசனையாக இருக்கும் சாம்பார். 1/2 டீஸ்பூனில் பாதி சேர்த்துருக்கேன். வெந்தயமும் பொரிஞ்சு வந்துடுச்சு. 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு சின்ன வெங்காயம்லாம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அது கூட 2 கீர்ன பச்சை மிளகாய். இந்த வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதங்கட்டும். லேசாக வதங்கினா போதும். வதங்கிட்டு இருக்கும்போதே கருவேப்பிலை சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து தக்காளியும் வதங்கட்டும். வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. பருப்பு வேக வைக்கும்போதே மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் சீரகம்லாம் சேர்த்துட்டோம், அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சேர்க்கலை. இது கூட 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள். நீங்கள் இதுக்கு பதில் சாம்பார் தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும்லாம் சாம்பாருக்கு வதக்க வேண்டியதில்லை, காரக்குழம்புக்கு தான் அந்த மாதிரி வதக்குவோம். இதை லேசாக வதக்கி விட்டுடலாம். வேக வச்ச பருப்பை இதில் சேர்த்துடலாம். அது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பருப்பை குழையாமல் இந்த மாதிரி மலர வேக வச்சாதான் சாம்பார் நல்லாயிருக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இதை நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துடலாம். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய் வந்து பாதி வேகணும், அது வரைக்கும் இருக்கட்டும். இடையில ஓப்பன் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம். திறந்து பார்க்கலாம். வெண்டைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. வேகமாக வெண்டைக்காய் வெந்துடும். இந்த ஸ்டேஜில் புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். நான் சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 1/2 கப் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி சேர்த்தேன், அதுக்கு வந்து இந்த அளவு புளி போதும். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்திங்கன்னா புளியோட அளவை இன்னும் குறைச்சிக்கோங்க. தக்காளி கம்மியாக சேர்த்தீங்கன்னா புளியோட அளவை கூட்டிக்கோங்க. இப்போ வந்து மறுபடியும் மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். புளிக்கரிசல் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், காயும் வெந்துடும், சாம்பாரும் ரெடி ஆயிடும். 5 நிமிஷமாக பொறிச்சு காயும் வெந்துருச்சு, சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு, புளிக்கரிசலோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதில் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழை சேர்த்தோம்னா சாம்பார் வந்து கமகமன்னு சூப்பரான டேஸ்டில் இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான வெண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.